நான் எஸ்எல்சி தான் படித்தேன், அப்போது ஒரு பட்டதாரி ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தது. அதுக்கு நான் காலேஜெலாம் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வறுமை காரணமாக, இப்போ என்னப்பா போய் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிப்பா, நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, நடு பஞ்சால் தான், வேலைக்கு எதனா போனால் தானே குடும்பத்தை பார்த்த முடியும் அப்படின்னார். அப்போ என்ன சினிமா சென்டிமெண்ட் மாதிரி அந்த அப்ளிகேஷனை கிழித்து போட்டு என்னால் படிக்க முடியலையான்னு அந்த ஃபீலிங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் காலேஜ் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கும் புக்ஸ்லாம் வாங்கினல அப்படின்னார் அப்பா. அவர் கண்களையும் தான் சொன்னார், அது மனசில் ரொம்ப உறுத்தலாக இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனோம், ஹீரோ ஆனோம், தமிழ்நாட்டில் நம்மளை சகிப்புத்தன்மையால் நம்மளை ஒரு ஹீரோவாக ஒத்துக்கிட்டாங்க. அது சினிமா மேலே வந்த அந்த காதல் அதான். அது சினிமா மட்டும் ஒரு தொழிலை நினச்சி வர்றவங்க பெருசாக அதில் வர்றதில்லை, ஒரு தவம் இதுக்கு வரணும். அது என்ன கேட்பாங்க சில பேர், சப்போஸ் நீங்கள் சினிமாவுக்கு வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணா சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பேன். அதுதான் நான் அது எஸ்எல்சி அப்படின்றதால அதுக்கப்புறம் டைரக்டாக ஹீரோ ஆனாலும் எனக்கு ஒரு பட்டம் வாங்கலைன்ற மனசு உள்ளே இருந்தது. அதனால் 2000 நான் தொலைதூர கல்வியில் எம்ஏ முடித்தேன். பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் என் பசங்களாம் ஏதோ பண்ணுறாரு, இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு தோன்ற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா. அது பரீட்சைக்கு போவேன் நான், அப்போ போகும்போது பெஸ்ட் ஆஃப் லக் டேடி வாங்க திக்குண்ணா எப்பாடி ஏதோ ரிசல்ட்டுக்கெலாம் நான் எல்லோரும் கதவுலாம் மூடிட்டு தான் நெட்டில் பார்ப்பேன், பயம் இருக்குது. பிஎஸ்சி முடிச்ச உடனே ஒரு சந்தோஷம் வருது, அது நம்ம மட்டுமே உணருது. இப்போது வேறு துறையில் இருக்கவங்க பிஹெச்டி முடித்தா அது வேறு வேலைக்காக படிப்பாங்க, இந்த துறையில் அப்படி இல்லை. இது பிஹெச்டி முடிச்சதால் எனக்கு ஏதாவது படத்துக்கு சம்பளம் ஏற்றி தரப்போகிறாங்களா? இல்லை, நம்முடைய அளவை என்னென்னா உதவி இயக்குனர் ஆன பிறகு ஒரு 100,000 சம்பாதிச்சோம்னா அதை பேங்க்கில் போட்டு மாதம் மாதம் அதுக்கு என்ன வருதோ அதை வச்சு ஜாம் ஜாம்னு இருக்கலாம். அப்படி தான் வாழ்க்கை. அது மாதிரி அவருக்கு வாழ்க்கை ஒரு நாளைக்கு 100,000 சம்பாதிச்சா கூட அழுது நோக்கம் இருக்கும், அவ்வளோ தேவைகள் ப்ராப்ளம் வருது. எனக்கு நான் டைரக்டர் ஆவேன்ன்றது என்னுடைய ஆசை இருந்தது, அவ்வளோ சீக்கிரம் ஆவேன்னு நினைக்கல, ஆனால் நான் ஹீரோ ஆவேன் நினைக்கவே இல்லை. நான் வந்து அதுக்கு திட்டமிடலோ அதுக்கு அதுக்கான தயார் பண்ணிக்கிறதோ இல்லை. நான் ஒரு சினிமாவுக்கு வந்தபோது தான் டான்ஸ் ஆடுவேன், ஃபைட்டு என்ன மாஸ்டர் பண்ணலாமா பண் அங்கிட்டு குதிக்கலாம் ஏதோ ஆகாது, மாஸ்டர் தைரியம் கொடுத்தாலும் குச்சிடுவேன், டான்ஸ் ஆடுவேன்னா டான்ஸ் மாதிரி தெரியும் ஆடிடுவேன். அப்போ எல்லாமே எனக்கு இந்த கிரியேட்டிவான விஷயங்களில் இன்வால்மெண்ட் அது. நம்மளை வந்து புஜப்பிள்ள பராக்கிரமாக பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை, ஏதோ பண்ணான் என் பையன் ஏதோ அன்பங்கள்ல அதான் நமக்கு பிடிக்கும். பி வாசு சார் எவ்வளோ பெரிய இயக்குனர், அவர் இந்த சுயவரம்னு ஒரு படம் பண்ணார், நிறைய ஹீரோஸ் பண்ணுவாங்க, அதில் நைட்டு 2 டான்ஸ் எடுக்கிறாங்க எல்லாம் லைனாக நிற்கிறோம். அவர் பக்கத்தில் இருந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, சிரிக்கிறார் என்னை பார்த்து, என்ன என்னை பார்த்து பகன் சிரிக்கிறாருன்ட்டு. நான் கிட்ட வந்து என்ன சார் அப்படின்னேன், இல்லை இவ்வளோ பேர் டான்ஸ் ஆடுறாங்கன்னா எல்லாம் ஹீரோஸு ஓகே, உனக்கு என்னையா தைரியம் இந்த உயரத்துக்கு நீ வந்து இது வேணும், பெரிய தன்னம்பிக்கை அவனுக்கு என்ன அப்படி கவனிக்கிற அளவுக்கு நம்ம இருந்துருக்கோன்ற சந்தோஷம். வாழ்க்கையில் ஒரு திருப்பு ஒன்றுவங்கள எல்லாருக்கும் அது இருக்கும், அது அதுக்காக தான் உழைப்போம். எனக்கு வந்து காதலிச்ச பொண்ணியே கல்யாணம் பண்ணா என்ன சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு ரசிகனாக இருந்து இப்படிலாம் டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, சூர்யா சித்திரங்கள் பார்த்துட்டு சீனியர் சித்திரத்தில் எப்போ என்னப்பா படம் இது, இது ஒரு நம்ம தெருவில் நடக்கிற மாதிரி இருக்கேன்னு எல்லாத்தையும் நான் பேசியிருந்தேன். அதே இயக்குனர்கிட்ட நான் வேலைக்கு தந்தேன்னா பெரிய புண்ணியம் தான் அது. சினிமா காதல் பேசிக்காகவே இருந்தது, ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல குடும்ப பாரம் எல்லாரையும் காப்பாற்றணும் சம்பாதிக்கணும் இதில் போய் சினிமாவுக்கு போகிறதுன்னு, எனக்கு அந்த நேரத்தில் நான் எப்படி சமாளித்தேன்றது இப்போ கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நான் சுகபோகமாக லக்ஸூரியஸ் அந்த மாதிரி என்னை லைனுக்கே போகல. நான் ஒரு ஒரு நான் என்னைக்காக தான் இட்லி தோசை ரெகுலராக எங்கள் வீட்டில் பழைய போட்டு கொடுத்தாங்கன்னா அது. அப்புறம் நான் பட்டியாலாம் இருந்திருக்கேன், இப்போ தான் சொல்கிறேன், நான் எங்கேயுமே சொல்லதில்லை. ஏன்னா நிறைய பேர் பேட்டியில் பார்த்தா பட்டியாக இருந்தேன்னு, இதுனாது இது ரெகுலராக நம்ம இருந்திருக்குமே, என்றைக்காக தான் நல்லா சாப்பிட்ருக்கோம். அதனால் நான் வந்து கஷ்டங்களை கஷ்டமே நினைக்காம
இதுதான் நம்ம கடந்து போக வேண்டிய பாதை. நமக்கான ஒரு இடம் வேற, அது வரைக்கும் கடந்து போவோம். கஷ்டத்தை கஷ்டம்னு நினச்சி நான் பண்ணல. அது அந்த பீரியடில் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் மகனாக பிறந்து இதுக்கு ஆசைப்படாதே எனக்கு கிடச்சிருக்கு. ஆசைப்பட்டது இல்லை, நான் டைரக்டராகவும் நினச்சேன். ஆசைப்படாத ஒன்று, ஒரு ஹீரோ அப்படின்றது அது பெரிய விஷயம். வறுமையெல்லாம் நான் சொல்லுவாங்க, நிறைய பேர் லவ் பண்ணியிருக்கலான்னு. எனக்கு லவ் பண்ணுற பசங்களாம் தெரியும், ஏதா நிறைய பேர் லவ் லெட்டர் எழுதி கொடுப்பேன். அது கூட அது என்னடா அப்படி குடும்பம்னு நினைக்காம காலையில் எழுந்திரிச்சா என்னை வீட்டையும் பார்க்க முடியாது, உடனே டைரக்டருக்கு வந்துடுவேன். ஒரு டைரக்டர் கூட இருந்த நாலஞ்சு வருஷம் இன்றைக்கி என் சொந்தக்காரன் தெரியாது. யாரை பார்த்தா நீ யாருன்னு கேட்பையோ, நான்தான் போங்க சித்தப்பா பையன் அப்படியா, யாரும் தெரியாது. நமக்கு வாத்தியார் அப்படிதான் தெரியும். அது அதான் சொன்னேன், தவமாக இருக்கணும். எனக்கு தவமாக இருக்கிற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ சொல்லலாம், சின்சியராக உழைச்சா அதை ஜெயிக்கலாம், வளர்ந்த பிறகு சொல்லலாம். ஆனால் நான் வளர்றதுக்கு முன்னாடியே இதுதான் சொல்லிட்டு இருப்பேன், கஷ்டப்பட்டோம்னா ஜெயிப்போம் வருவோம் அப்படின்ட்டு. அது ஒரு தன்னம்பிக்கை தான். நான் எல்லோரும் சொல்கிறேன், போராடணும். நான் ஜெயிச்சிட்டேன்றதுக்காக சொல்லலை, ஜெயிச்சதுனால கூட இப்போ கூட தெரியல, இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறேன். கஷ்டங்கள் வந்து அதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. கஷ்டம் நஷ்டம் லாபம் முதுகில் குத்துறது பிரச்சனை கை நழுவி போகிறது, ஐயோ என்னடாது நாளையிலேருந்து எந்திரிச்சு உட்காரலான்னு போக நைட்டே பூந்துடும். அது மாதிரி நான் நிறைய கடந்து போகிறது தான். அதெல்லாம் தான் சினிமாவுக்கு உதவும். கதை பண்ணும்போது இப்போ நிறையா பேர் கதை பண்ணுறது எப்படி சார், தியானம் பண்ண வருமான கதை, அதெல்லாம் இல்லை. நம்ம பட்டது இவன் அப்படியா அவன் அப்படித்தான், இப்படி நடந்து போச்சா, அது நடக்கணுன்றது நடந்து போச்சு. அதனால் பக்குவப்பட பக்குவப்படுத்துகிறான். உலகத்தை பறந்து பார்த்தா தான் கதை கிடைக்கும். சும்மா இது சித்தாந்தம்லாம் கிடையாது. நான் எனக்கு கூட இப்போ பயம் வந்துச்சு, ரொம்ப சித்தாந்தம் பேசுகிறோமோ, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களே என்ன ஒரு மாறி பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம நான் பசங்கிட்டலாம் அதிகமாக எதிர்பார்க்குறோம். நான் அப்பா கிட்ட அப்படி எதிர்பார்த்தேன், எங்கள் அப்பா என்கிட்ட எதிர்பார்த்தாரு அப்படி இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ அதிகபட்சமாக எங்கள் அப்பா கிட்ட சில நேரத்தில் ஏதாவது சொன்னால், ஏய் விடலாம் பண்ணால் செத்துருண்டா நானுன்னு வரும், ஐயோன்ட்டு பையனுக்கு காலில் ஊதுடும் எங்கள் பாட்டை அழுவேன் இப்போ சொல்லாதீப்பா அப்படின்னு அப்படி பயம் இருக்கும். இப்போ இதே வார்த்தையை பசங்கிட்ட இப்போ இருக்கிற பசங்கிட்ட நான் செத்துருண்டானா, எல்லா வயசான சாவதான் போகிறாங்க சும்மா இதே சொல்லாதீங்க. அந்த தெரு முனையிலையும் அழுவாங்க, ஐயோயோ ரெண்டு பேரும் கையை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. வந்து இப்போ அப்படிலாம் பார்க்க முடியல. டெத்து வீட்டில் பார்த்தாலே எல்லாருக்கும் நம்மளே ஏறோ பெரியவங்க இவரே போயிட்டாருங்க இந்த வீட்டில் எப்படிப்பா அப்படின்னு ஒரு மாலை வைக்கிறதுக்கு போகும்போது நம்ம மனசெல்லாம் அடைக்கிட்டு போனால் யாரும் அளவே மாட்டாங்க. நின்றாப் செல்லு எங்கேயோ ஒரு காரணம் முடிஞ்சு. இதுதான் உச்சக்கட்ட துக்கம். அந்த வீட்டு முக்கியமானவங்க காட்டுறது அது டெத்துலேயே அப்படி ஆகிட்டு பிறகு வேறு என்ன இருக்கு, எல்லாத்தையும் மாறி இருக்கு. ஏதாவது நான் தான் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்தவங்க நம்ம இப்போ தெரியல அர்த்தம். பெரிய கொடுப்பினேன் இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன். அம்மா தவறிய போது எங்கள் வீட்டுக்கு எங்கள் டைரக்டர் வந்தார், எங்கள் வாத்தியார் வந்தார். வந்தவொடனே நான் சார்னு கை சொன்னேன், யோ ஏன்னா அவர் என்னுடைய ஆரம்ப காலத்தில் வந்து பார்க்குறாரு, யோ வருத்தப்படாதியா அம்மா எல்லாம் பார்த்தாங்க ஐயா, நீ சினிமா கஷ்டப்பட்டு வந்தது, நீ ஹீரோ ஆனது, நீ எம்ஜிஆர் கிட்ட அம்மா கூப்பிட்டு போய் நீ பேச வச்சது எல்லாம் எல்லாம் அனுபவிச்சாங்க ஐயா அப்படின்னு ஆர்வம் சொல்கிறதுக்கு ஒரு நாலு வாரம் சொன்னார்ல டக்கு டக்குன்னு. எனக்கு அது பரவாயில்ல, நம்ம கூட கொடுப்புன்னு கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அது இல்லை. அது இது எல்லாமே நான் எப்பவுமே இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுது, இல்லாத நினச்சி இந்த ஒப்பாரியே நமக்கு அது அப்படி புலம்புனாவே அவங்க தள்ளி வந்துடுவேன், இது ரொம்ப நம்மளை இழுத்து போகிறான் அப்படின்ட்டு. கிடைச்சிருக்கு சந்தோஷம். அம்மா அதெல்லாம் பார்த்தாங்க. அம்மாவை லண்டன் கூப்பிட்டு போனேன், பாரிஸ் கூப்பிட்டு போனேன், சுவிட்சர்லாந்து கூப்பிட்டு போனேன். எங்கள் அம்மாவை ஊரில் சுற்றிட்டு மீனம் பார்க்குறத இறங்கும் போது எங்கள் அம்மா அழுகுறாங்க, என்னம்மா என்னம்மா பாதி உலகம் பார்த்துட்டேன் கண்ணு. நாங்கள் அவங்க ஒரு இன்னசென்ட்டானே அம்மா. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் எனக்கு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுத்து வந்தார். அவர்
என்னை அசத்தணும்னு. ரூபாயை கொடுப்பாங்க, அதில் கோல்டு வச்சு கொடுப்பாங்க, இப்படிலாம் கொடுப்பாங்களா அட்வான்ஸு. அவர் ரூபாயை மாற்றி எல்லாம் 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டாக ஒரு பெரிய பாலித்தீன் பேக்கில் போட்டு ஒரு மூட்டையாக கொண்டு வந்தார். என்னதான் மறக்காமல் இருக்கணும்ல, அதுக்கு தான் செட்டி பண்ண வைக்கிறேன். நான் அவ்வளோ பணம் அப்போ தான் பார்க்குறேன். அது கல்லால் போட்டால் போய் பணம் அப்பா போட்டால் கிட்ட வச்சு அப்படியே கும்பிட்டு அம்மா கும்பிட்டு அம்மா காலில் பணத்தை கொட்டி அப்படியே காலில் வந்து எங்கள் அம்மா உடனே பார்த்துக்கன்னு போலீஸ் எதுவும் அது பிடிச்சி போகுது அப்படி ஒரு என்ன செஞ்சேன். அம்மா ரசித்தாங்க, நம்மளை பார்த்தாங்க, அது அவங்க மனசுக்கு நிறைவாக நம்ம நடந்துக்கிட்ட மாட்டுறது அந்த வாய்ப்புலாம் சினிமா கொடுத்துச்சு. அதுக்கு சினிமாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா காலாகாலத்தில் அது அது நடக்கிறது. இது கொஞ்சம் நான் கர்வப்பட்டு சொல்கிறேம்மா. இப்போ நான் எங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் போனேன், டேட்டு கூட தான் இருப்பேன். இப்போ சில பேர் முணுமுணுத்தேன் நான் பார்த்தேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் நான் எப்போவுமே கூடவே இருப்பாங்களா? எப்போ அந்த பாண்டியராஜன் கூடவே இருக்கிறான், அவர் சார் வந்து எது பாண்டியா பாண்டியா கும்பிட்றாரு, இப்படி தானே இவங்க. அது பெரிய ஒரு பாராட்டுமா. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் அந்த குரு கூட அப்படி இருக்கிறதுன்ற வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி நான் இருக்கிறேன், எனக்கு தோல் சொல்லி கொடுத்தாரு, அவர் இன்னும் நம்ம சிஷியனாகவே ஏற்றின்னு இருக்காரு. எவ்வளோ கால மாற்றங்கள் வருங்கோ அதில் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு அவரால் தான்ன்றதை நான் உணர்கிறேன். அது எல்லோரும் இந்த குரு பக்தி வேணும். இது நான் வந்து ரொம்ப அந்த காலத்து ஆள் நினைக்காதீங்க. குருவாக இருக்கிறவங்கள குருவாக நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் சுத்தமாக நம்ம கற்றுக்குவோம். சிகரெட்டு பிடிக்கிறாங்க குரு எதிர்க்க, பிடிக்கூடாது சொல்ல, அவருக்கு பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களை தவிர்க்க பாருங்கள், பிடிக்காதீங்க, அது உங்கள் கொள்க. அவர் அது அப்படியே ஆயிடுச்சு. அது அப்போ பார்க்கும்போது ஓ நம்ம இப்படிலாம் எடுத்துருக்குமோ, அதுக்கு சந்தோஷமான விஷயம். எங்கள் வீட்டு எல்லா நல்ல காரியங்களுக்கும் முதல் வந்து நிற்கிறவர் எங்கள் ஊராக. அந்த பாக்கியம் நல்ல எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் என் 3 பசங்களுடைய கல்யாணத்துலேயும் முன்னாடி நின்று வச்சார். இவ்வளையா என் பேரன் பேர் வைக்கும்போது பக்கத்தில் நின்று வாழ்த்துறாரு, என்ன இருக்குது, இதோட சந்தோஷம் இருக்குது. இப்போ சொன்னால் கூட அதில் ஒரு மீனிங் இருக்குது. அப்படியா டைரக்ட் பண்ணேன், டைரக்ட் பண்ண மாதிரி நடிக்காத நான் ஏய் கட் பண்ணிட்டு நல்லா பார்க்குறாங்கன்ட்டு பண்ணுறது இல்லை, அது இல்லை டைரக்ஷன். இந்த செல்லுலைட்டுக்குள்ளே என்ன வருது, எதை மக்கள் பார்க்க போகிறாங்கன்றதுக்காக அதுக்காக ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கும்போது இந்த பெல்லு நம்மளை பார்க்குறாங்க. நான் நிறைய பேர் சொல்லுவேன், என் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்லாம் வந்துப்பாங்க, ஷூட்டிங் பார்க்க வந்துருப்பாங்க, வந்து நான் பாட்டு ஒர்க் பண்ணுறேன் பண்ண எப்போ வந்தீங்க அவங்க, நான் வந்து 2 வருஷம்வான். அப்போது அந்த சுற்றுப்பட்டாரை நம்ம கவனிக்கிறாங்களான்னு கவனிச்சமாகவே இது வராது. இந்த சினிமான்றது அவ்வளோ ஒரு விஷயம். பார்க்கும்போது இல்லை ரொம்ப சாதாரணமாக தெரியும். நான் ஒரு பொண்ணுக்கு சொல்லிட்டுறேன், ஆமாம் அழுமா அப்பா திட்டிருக்காரு அந்த பையன் கூட ஏன் பேசுனேன்னு. ஆ அந்த பொண்ணு தள்ளலாம் கழிச்சு விடுப்போம், கொஞ்சம் நைட்டாக தூங்கலாது, ஒரு கிளிசின் கொஞ்சம் கணக்கு டல் பண்ணு, பிரைட்டாக இருக்குது தவணி பிரைட்டு டல்லாக வரட்டும் ரைட். அது அப்பா வந்து சொல்கிறது கேட்குதா, ஏன் கூட பேசுகிறேன் அப்பா சொன்னோடனே டிராவல் சார்ஜ் பண்ணிங்க. என் அப்பா பார்க்கக்கூடாதுமா, ஆனால் மெதுவாக கண்ணு வந்துட்டு வராமல் போனோம். இனிமே பண்ண மாட்டோமான்றது கேட்கணுமே தவிர முழுகணும். அப்படியே சொல்லு அதிகமாக இருக்கும், சோக் ஆகணும் வயசு நைட்டு பொறுத்தவரை. ஓகே இது என் ஹஸ்ட் இண்டியாவில் பாப்பா கூட வேலை, இதை நம்ம கூட பண்ணலாமே, இவர் சொல்லித்தர மாதிரி ஏன்னா ட்ரெஸ் எப்படி போட்டு சொன்னார், கிளீசின் போடலாம், ஈஸி தான் போடுது டைரக்ஷனு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பார்க்கும்போது நான் இந்த காட்சி எங்கே வரப்போகுது, அந்த பொண்ணு எவ்வளோ நாளா அந்த பையனை பார்த்துருக்கு, அப்பா எப்படி, அந்த பொண்ணு எந்த வில்லேஜு, எந்த எல்லாம் யோசிக்கணும். கதையை 10 மாசமாக கதை பேசுவோம், 1 வருஷமாக கதை பேசுவோம், அப்படிலாம் வந்ததை வச்சு நம்ம கொண்டு பார்க்கும்போது மேலாட்டமாக இருக்கும். அப்படி தான் எல்லா தொழிலுமே. நான் வந்து ஊடுருவி பார்க்காத எந்த தொழிலை பற்றியும் விமர்சிக்க மாட்டேன், எனக்கு தெரியாது. அதை போய் கேட்டால் தான் அவன் சொல்லுவான், அது என்னால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, 1 கிலோ சர்க்கரையை பொட்டலம் கட்ட முடியுமா,
ஏன்னா சக்கரை ஒன்று ஒன்று சிந்து தான் இருக்கும், அது ஒன்று கூட கீழே கொட்டாமல் அப்படி பைக் பண்ணி அழகாக கட்டி எடை போட்டு நூல் கட்டி கொடுக்குறாங்க. தேக்கரை கொட்ட மாட்டேங்குது, அது கலை. அந்த கலை எனக்கு தெரியுமா, பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும், நூல் கட்டி கொடுத்துட்டாங்கன்ட்டு அது அவங்களுக்கு தெரியும். என் வீட்டில் சமையல் என்னை ஒரு நாள் விட்டு ஒரு குழம்பு வைக்க சொல்லுங்க, என் அன்னைக்கு அதிகம் ஆனால் சொல்லலாம், இன்னும் குழம்பா இது மந்து சாப்பிட்றேன்னா அப்படி சொல்லலாம். பட் கொஞ்சம் அது தெரியாதப்போ நான் அது மாதிரி யாரும் கடிஞ்சிக்க மாட்டேன். இன்னும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், நேற்று மாதிரி இல்லை அப்படி தான் சொல்லுங்க தவிர தெரியாத வேலை. அது நான் மட்டும் இல்லை, யாராவது யாரையாவது கோவப்படுத்துனாங்கன்னா சரியா அப்படின்னு தப்புனா அமைதினுவேன். இது என்ன கொஞ்சம் பெரிய மனுஷத்தமாக இருந்துக்கிறவங்க அதனால் அவங்களுக்கு என்ன வலிக்கிறத உணர்ந்து பண்ணாங்க. ஏன்னா நான் அது மாதிரி நிறைய காயப்பட்டிருக்கேன், மனக்கட்டு செஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம என்ன அது பார்க்க மாட்டேன் தள்ளுவோம். இன்னும் ஒரு வரைக்கும் பார்த்து நான் முதல்ல நடிக்கிறேன்னு சொன்னோடனே எல்லோரும் மூஞ்சி மாறி போச்சு. முதல்ல அந்த கேரக்டருக்கு வேற ஒரு பையன் வச்சுருந்தேன் மைண்டில், அந்த பையன் வந்து திடீர்னு பொம்பளை வேஷம்லாம் போனோன்னா சார் இமேஜ் எல்லாம் பாதிக்காதுண்ணா, இமேஜா நிப்பா அப்படி முதல்ல ரேவதி பேரணும்னா அதெல்லாம் ஐடியா இல்லை. அது அதுக்கு டேட் கேட்க போகும்போது அவங்க வந்து பயங்கர பிஸி, ரேவதி மேடம் பயங்கர பிஸி. இப்போது அவங்க எனக்கு மூணு நாள் ஃப்ரீயாக இருக்காங்க டேட் இருந்தது, அந்த மூணு நாள் அப்படியே பிளாக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க டெய்லியில் ஒரு நாள் டான்ஸு எங்கேயோ டான்ஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ்க்கு ஒரு நாள். இது தேவையாங்க என்ன எங்கேயோ போய் டான்ஸ் பண்ணுறோமோ இருக்கு, அந்த ரெண்டு நாள் கொடுத்தீங்க அது டவுட்டாக இருந்தது டேட் அவங்களுக்கு. சரி மொத்தம் அஞ்சு நாள் ஆச்சு, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, அஞ்சு நாள் போதும் நான் படம் எடுத்துறேன். அஞ்சு நாள் அவங்க அப்போயே கேட்டாங்க, அஞ்சு நாள் எப்படி இருப்பீங்க, அப்புறம் டப்பிங் பேசுமே அரை மணி நேரத்தில் பேசிடுறாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள் படத்தில் ஊமாங்க அப்படின்ட்டு அவ்வளோ வந்தாங்க. அதாவது அமைஞ்சது தான், அஞ்சு நாள் தான் இருந்திருக்கேன், தேவதையே படம் பார்த்துட்டு இதுது அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக பார்த்தாங்க. நீங்கள் காஷிக்கு போகும்போது நீங்கள் தான் ஹீரோ அப்படிங்களா உங்களுக்கு தெரியாது? அப்போ எதுவுமே அப்போ சொல்லிட்டேன், அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் அவங்ககிட்ட போய் எப்பவுமே காசு சொல்லும் போது சொல்லிட்டேன். சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த இடத்துல லாஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஏறத்துக்கு நல்லா துரத்திட்டு வராங்க, ஒரு கை வந்து கை கொடுக்குது, ஒரு லேடிஸ் கை, அது நீங்கள் தாங்க என்னை கை கொடுத்துட்டு அப்படியே பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா நம்ம பொதுமுகம், அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு இப்போ யோசிக்கிறாங்களே அப்படின்றது டக்குன்னு சொன்னேன். இது கிளைமேக்ஸுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் வேறு அப்படியே யோசிச்சாங்க. வச்சு இந்த கிளைமேக்ஸ் தவிர வேறு எதுனா எடுத்தால் நான் அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னாரு. அதே ரொம்ப பெரிய மனசில் அது ஒரு கை கொடுத்து தூக்குறாங்க, அஞ்சு நாளில் எடுத்தனான்றது இப்போ எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க.